ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வடை பஜ்ஜி போண்டானவே நம்மளுக்கு சட்டுன்னு ஞாபகத்துக்கு வர்றது ரோட்டு கடை தாங்க. இன்னைக்கு ஒரு கடைக்காரர் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி இன்னைக்கு எங்கள் வீட்டில் வாழைப்பூ வடை செஞ்சுருந்தேங்க. கலர் கொஞ்சம் கூட மாறாமல் ரெட்டிஷாக கிறிஸ்பியாக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக வந்துருந்ததுங்க. இந்த ரெசிபியை தான் இன்றைக்கி பார்க்க போகிறேங்க. நல்லா வாழைப்பூ வச்சு மொறு மொறுன்னு அவ்வளோ ஒரு அருமையான வடை ரெசிபி. இது வந்து சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக நம்மளுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்குங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஒரே பாராட்டு மழை தான், அந்தளவுக்கு கிறிஸ்பியாக வந்துருந்தது. ஏன்னா வாழைப்பூ வடைனாவே நம்மளுக்கு பிளாக்காக தான் வரும். இதுக்காக நான் வாழைப்பூ பாருங்க நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது நிறைய பேருக்கு வந்து யங்ஸ்டர்க்கெல்லாம் இந்த வாழைப்பூவை க்ளீன் பண்ணுறது எப்படின்னு தெரியாது. இப்போ இதுக்காக சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை மல்லி கட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. சின்ன வெங்காயம் தான் ஒரிஜினல் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ க்ளீன் பண்ணி வச்ச வாழைப்பூவை நான் அப்படியே தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்த்தாமல் அப்படியே குறக்குறப்பாக தனியாக அரைச்சி எடுத்துக்கிறேங்க. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸு. கடலைப்பருப்பை நான் ஏற்கனவே 2 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். எந்த அளவுக்கு நான் கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேனோ அந்த வீடியோ எடுக்க மறந்துட்டேங்க. அதே அளவுக்கு வந்து சேம் அளவு வந்து இந்த வாழைப்பூவை எடுத்துருக்கிறேன். ஈக்குவல் குவான்டிட்டி தான் எடுக்கணும். இப்போ இந்த வடைக்கு தகுந்த பச்சை மிளகாய் 1 டேபிள் ஸ்பூன், வந்து பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் சோம்பு, உப்பு, இதை தனியாக அரைச்சிக்கலாங்க. இது வந்து ரெண்டாவது டிப்ஸ், அதாவது பொட்டுக்கடலை போடுறது ரெண்டாவது டிப்ஸு, கண்டிப்பாக போடணுங்க. இப்போ நல்லா ஊறின கடலைப்பருப்பு இதையும் அரைச்சிக்கலாங்க. கடலைப்பருப்புக்கு பதிலாக பட்டாணி பருப்புன்னு கிடைக்கிது, அதுவும் வடைக்க ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை அரைச்சிட்டு திரும்ப அதையும் ஒன்றா போட்டு குறை குறைப்பாக அரைச்சிக்கணுங்க. ரொம்ப அப்படியே அரைக்கக்கூடாது, நாம் முழு பருப்பாக போடவே கூடாதாம்மா. இப்போ இதுவும் ஒரு டிப்ஸுங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துருக்கிறேன். அந்த கடலைப்பருப்பு இந்த மாதிரி தான் இருக்கணும், அரைப்பட்டும் படாமலும் இருக்கணுங்க, அந்த லெவலுக்கு தான் இருக்கணும். இப்போ சோம்பு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேங்க, திரும்பவும் ஆட் பண்ணுறேன், ஏற்கனவே திரும்ப அரைச்சிருக்கிறோம். இப்போ இதுலேயே அந்த கருவேப்பிலை, மல்லி, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் ஒன்றா சேர்த்திக்கலாங்க. வாழைப்பூ அரைச்சதையும் ஒன்றா சேர்த்திக்கலாம். இதில் சோடா உப்பு போட போகிறதே இல்லைங்க, ஆனால் நல்லா கிறிஸ்பியாக வரும். கடையோட மெயின் சீக்ரெட்டே இது தாங்க. இப்போ அடுத்தது நான் வந்து போட போகிற பொருள் தான், இப்போ இதில் வந்து அரிசி மாவு சேர்த்துறேன். நல்லா 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்திக்கலாம். நான் இதுக்கு தகுந்தது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன், நீங்கள் குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருந்தால் எடுத்துக்கலாம். வாழைப்பூவையும் உள்ளே போட்டேன். இப்போ இது ஒரு டிப்ஸுங்க. மிளகாத்தூள் நம்ம எப்பயும் மிளகாத்தூள் சேர்த்தவே மாட்டோம், ஆனால் அந்த காஞ்ச மிளகாவோ பச்சை மிளகா போட்டு ஆட்டுறதோட அவ்வளோதான். ஆனால் நம்ம லாஸ்ட்டில் அந்த மிளகாத்தூள் கண்டிப்பாக சேர்த்துணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து வடை கொஞ்சம் கூட கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா, இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடணும். நம்ம பூரிக்கு எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தாங்க, நல்லா காய்ச்சல் நல்லாவே இருக்கணும். வடையை போட்டுட்டு இப்போ அப்படியே 5 to 6 செகண்டுக்கு அப்படியே விட்டுட்டு அப்புறம் மெதுவாக திருப்பி போடுங்க. அந்த திருப்பி போட்டுட்டு அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடணும். அப்போ தான் நம்மளுக்கு உள்ளே இருக்கிறது நல்லா வெந்து மேலே இருக்கிறது கலர் கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகாது. எப்பயும் நம்ம வீட்டில் வாழைப்பூ வடை போட்டோம்னா கருப்பாக தான் வரும். இது பாருங்கள் கலர் கொஞ்சம் கூட உங்களுக்கு அந்த ரெட்டிஷ் வந்து கம்மியாகாமல் அப்படியே இருக்குங்க. உங்களுக்கு பார்த்தாவே நல்லாவே தெரியும், நல்லா அந்த கிறிஸ்பினஸ்ஸாக அவ்வளோ நேரம் இருந்ததுங்க. நம் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அது வந்து அது அந்த கடையோட சின்ன சின்ன டிப்ஸ் இதை ஃபாலோ பண்ணி பண்ணங்காட்டி வந்திருக்குதுங்க. இந்த ரெசிபியை பார்த்துட்டு எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பட்டனை தட்டிடுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள் அப்படியே வடை எடுக்கிறேன், எவ்வளோ ரெட்டிஷாக வந்திருக்குது, நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது, நம்மளுக்கு பார்க்குறப்பயே நல்லா தெரியுங்க. அவ்வளோ அருமையாக வந்திருக்குது. இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரே பாராட்டு மழை தான், ரொம்பவுமே டேஸ்ட்டாக வந்திருக்குதுங்க. இப்போ அடுத்தது போடுறேன், நல்லா வந்து திரும்பவும் ஆயில் காஞ்சிடணும், அதுக்கப்புறம் தான் நம்ம திரும்பவும் போடணுங்க. போட்டுட்டு 1/6 செகண்டுக்கு அப்படியே விட்டுட்டு அப்புறம் திருப்பி போட்டுட்டு தான் நம்ம அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கணும். இதெல்லாம் ஒரு சின்ன 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 டிப்ஸு. அடுத்தது வந்து அந்த பொட்டுக்கடலை போடுறது, அது கண்டிப்பாக அது ஒரு பைண்டிங்க்கு கண்டிப்பாக போடணுங்க. அது டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லா இருக்குமாம்மா, ஒரிஜினலாகவே இருக்கும். இப்போ பாருங்கண்ணா அந்த வடை வாழைப்பூ வடைனாவே பிளாக்காக தான் வரும். இன்றைக்கி பாருங்கள் அந்த மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டங்காட்டி கலர் வந்து அப்படியே ரெட்டிஷாக வந்திருக்குது, நல்லா அருமையாக வந்திருக்குதுங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வாழைப்பூ வடை அருமையாக வந்திருக்குது. இது வந்து தயிர் சாதத்துக்கு, கலவை சாதத்துக்கு, பருப்பு அதாவது இந்த முருங்கைக்காய் போட்ட பருப்பு சாம்பாருக்கு ரொம்பவுமே டேஸ்ட் அருமையாக இருக்குங்க. அப்படியே நல்லா கலர்ஃபுல்லாக அப்படியே கிறிஸ்பியாக வந்திருக்குதுங்க, ரொம்பவும் அருமையாக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். வாழைப்பூ வடை ரெடி. திரும்ப அடுத்தடுத்தது அப்படி அப்படியே நம்ம ஆயில வந்து ஹீட் பண்ணி அப்படியே போட்டுக்க வேண்டியது தான். இதே மாதிரி நீங்கள் டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாழைப்பூ வடை கொஞ்சம் கூட கருப்பாகாமல் வருங்க. பாருங்கள் நான் ஒரு வடை எடுத்து நான் கட் பண்ணி காமிக்கிறேன். நல்லாவே அது வெந்து உள்ளே இருக்கிற அந்த வெங்காயமும் நம்மளுக்கு நல்லாவே வெந்திருக்கணும், அதுதான் வந்து மெயினான இது. பாருங்க நான் கட் பண்ணுறேன், அவ்வளோ அருமையாக வந்திருக்குதுங்க. இதெல்லாம் வந்து நான் காட்டுறதுக்காகவே தான் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக எடுத்திருக்கிறேன்.
ரொம்பவும் டேஸ்டாக வந்திருக்குதுங்க. இதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக